ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொடியை வச்சு சிம்பிளாக எப்படி என்ன கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சு கடுகுழுந்த பருப்பு போட்டு தாளிச்சுட்டு, அது கூட நல்லா ஆயில் நிறைய விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு 5 கத்திரிக்காய், 1 பூண்டு, முழு பூண்டு போதும். இவ்வளோதான் பண்ணதுக்கு தேவை. வதக்கி முடிச்சுட்டு இதை நல்லா வதக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொடி சாம்பார் பொடியை நம்ம இது கூட போட்டு, இந்த ஆயில் கூட வதக்கின ஆயில் கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது சக்தி மசாலா சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இதில் 3-3.5 ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டு மெம்பர்ஸ்க்கு தகுந்தபடி பொடி எடுத்துக்கோங்க. நிறைய ஆயில் மட்டும் விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு கத்திரிக்காயை வதக்கி முடிச்சுட்டு அந்த ஆயிலில் கத்திரிக்காயையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சுட்டு இந்த சாம்பார் பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ இது வதக்கும் போது நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா சிம்மில் நல்லா குறைச்சிக்கலாம். அப்போ தான் சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் கருகாமல் இருக்கும். நம்மளுக்கு மசால் பொடி நல்லா அந்த கத்திரிக்காயோட இது நல்லா பரலட்டும். நல்லா பரட்டி வரட்டும், நல்லா கொதித்து பரட்டி இப்படி வந்துடும். எண்ணெயிலேயே அது நல்லா பரண்டுரும். இப்போ பரட்டு முடித்தோடனே நம்ம புளி ஊற போட்டு வச்சுருக்கலாம். 1 நெல்லிக்காய் தடிக்கு புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரை ஆனவுடனே வெறும் தண்ணியை விட்டுக்கலாம். புளியில் இருக்கக்கூடிய வெறும் தண்ணியை விட்டு கிண்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நல்ல புளியை கரைச்சி அதில் விட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் புளி கரைசல் உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது நல்லா வத்தி சுண்டி வரட்டுங்க. அதுதானே இது அடுப்புலேயே நம்மளுக்கு இருக்கட்டும். ரொம்பவும் கட்டியாயிடாமல் ஓரளவு சாப்பிட்ற அளவுக்கு சுண்டுனோடனே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு கத்திரிக்காயும் பூண்டும் மட்டும்தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான குழம்பு இது. இப்போ நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதில் கத்திரிக்காய் வெள்ளைப்பூடு மட்டும்தான். சிம்பிளான குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு சூப்பராக. நம்ம இப்போ அடுத்தால இதுக்கு அந்த தாளிசம் போட்டுடலாம். இப்போ நம்ம தாளிசத்துக்கு பாத்திரம் வச்சாச்சு, அடுப்பில் சட்டி வச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து நல்லெண்ணெயில் தான் நல்லா காயை வதக்கியிருக்கோம், கத்திரிக்காயை சூண்டை. இப்போ வந்து நம்மளுக்கு நான் கோல்டு வினர் ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணால் நான் தாளிக்கிறது நல்லெண்ணெயை தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் பாத்திரம் வச்சு கடுகுழுந்த பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ போட்டு நம்ம தாளித்து இதில் ஊற்றிடலாம். நம்ம இப்போ சுவையாக சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடியாக. இப்போ உளுந்து எல்லாம் தாளிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் கறிவேப்பிலையும் பிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய் குழம்புல இதையும் தூக்கி ஊற்றிடலாங்க. தாளிசம் போட்டோன்னா செம்மையாக இருக்குது பாருங்கள். குழம்பு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இதையே நிறைய இன்க்ரீடியன்ஸ் வச்சு அரைச்சும் வைக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வேறு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் நைட்டு சூடு பண்ணி சுண்டு வச்சு சாப்பிடும் போது தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், சாதத்துக்கும். நம்ம இப்போ குழம்பு வச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். ஆவி பறக்க பறக்க சாதம் வச்சுருக்கேன். இந்த சாதத்தோடு நம்ம வச்சுருக்கக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம இந்த பொடி போட்டு வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிட்டோம், மீதம் இருந்தது அதை நல்லா சுண்ட வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ செம்மையாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வச்சு சாப்பிட்டு தயிர் சாதம் எல்லாத்துக்கும் இது பெஸ்ட்டு காம்பினேஷன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஃபாஸ்ட்டாக குயிக்காக இது பண்ணதுக்கு ரொம்ப டைமே ஆகாது. புளி ஊறுறதுக்கு மட்டும்தான் லேட்டாகும். மற்றபடி இது ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த குழம்பை வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. நல்லா எண்ணெய் தனியாக மிதந்துட்டுருக்கு. குழம்பும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஆவி பறக்க பறக்க சாதம் வச்சு
கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சுவை எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை